ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.10 ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். கணக்குல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வரைபட முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 6 ரோம் லெட்டர்ல கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல இருக்கிற கணக்கை நம்ம இப்ப பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ரெண்டு மாறிகள் கொண்ட ஒருபடி சமன்பாடு, ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டுக்கு நார்மலா நமக்கு தீர்வு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் கூடுதல் கழித்தல் செஞ்சு நம்ம எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சிருவோம். தீர்வுனால என்ன, எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். வரைபட முறையில் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் புள்ளிகள் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சு செட் ஆஃப் புள்ளிகள், ஒரு 3 புள்ளிகள் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ரெண்டு சமன்பாட்டுக்கும் கண்டுபிடிச்சு அந்த புள்ளிகளை கிராஃப்ல வரைகிறோம். நேர்கோடு ரெண்டுக்குமே கிடைக்கும். அந்த ரெண்டு நேர்கோடும் வெட்டக்கூடிய புள்ளி தான் இந்த ரெண்டு சமன்பாட்டுக்குமான தீர்வு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய சமன்பாடு எப்போதுமே ஒய் ஈக்குவல் டுன்னு இருந்தால் தான் நம்மளால் கணக்கை ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இதை ஒய் ஈக்குவல் டுன்னு சொல்லி நம்ம மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7, இதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு 7 இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இதை தான் சமன்பாடு 1 சொல்லி நம்ம வச்சுக்க போகிறோம். ரெண்டாவது சமன்பாடு என்னென்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3, இதிலிருந்து மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும், இந்த மைனஸ் அந்த சைடு போய் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி மாறிடும். மைனஸ் ஆஃப் இதுன்னு போடும்போது எக்ஸுக்கு ப்ளஸ் ஆயிரும், 3க்கு மைனஸ் ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு சமன்பாடு 2. இப்போ இந்த முதல் சமன்பாட்டுக்கு ஒரு அட்டவணை போட போகிறோம். இந்த மாதிரி அட்டவணை போடும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த அட்டவணைக்கான சமன்பாட்டை அட்டவணைக்கு மேலே எடுத்து எழுதிக்கணும், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கான மதிப்புகளை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற சமன்பாட்டுகளுக்கு மைனஸ் 1, 0, 1 சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் மதிப்பு வந்து மைனஸ் 1 இருக்கும்போது ஒய்யுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 8 சொல்லி நமக்கு மதிப்பு கிடைச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 0. ஸோ ஒய்யினுடைய மதிப்பு 7 சொல்லி நமக்கு கிடைச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 1. ஸோ நமக்கு 7 மைனஸ் 1 6 சொல்லி கிடைச்சிரும். இப்போ இந்த மதிப்புகளை அட்டவணையில் பிரதிட போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது ஒய் மதிப்பு 8, எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய்னுடைய மதிப்பு 7, எக்ஸ் 1 இருக்கும்போது 6. ஸோ இதிலிருந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, புள்ளிகளை எடுத்து எழுத போகிறோம். மைனஸ் 1, 8, 0, 7, 1, 6. எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய புள்ளிகள் இருக்கணும். எக்ஸ் மதிப்பை முதல்ல எழுதி ஒய் மதிப்பை ரெண்டாவது எழுதணும். இப்போ ரெண்டாவது சமன்பாட்டுக்கு நம்ம அட்டவணையை வந்து போட போகிறோம். அட்டவணையில் மேலே வந்து அதுக்கான சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். எக்ஸுக்கான மதிப்புகளை சூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சமன்பாடுகளுக்கு எக்ஸுக்கு வந்து மைனஸ் 1, 0, 1 நம்ம எடுக்க முடியும். எடுத்துட்டு எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 1 இருக்கும்போது ஒய்னுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 3, ஸோ மைனஸ் 4 சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து 0 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0. ஸோ 0 மைனஸ் 3 மைனஸ் 3. அதுக்கப்புறமா மூணாவது மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ இப்போ இந்த மதிப்புகளை நம்ம அட்டவணையில் பிரதிடப்படும். எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது ஒய் மதிப்பு மைனஸ் 4, எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய் மதிப்பு மைனஸ் 3, எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் மதிப்பு மைனஸ் 2. இப்போ நம்ம இதிலிருந்து புள்ளிகளை எடுத்து எழுத போகிறோம். புள்ளிகளை எழுதும்போது எப்போதுமே எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மெட்டில் தான் எழுதணும். எக்ஸ் மதிப்பை முதல்லையும் ஒய் மதிப்பை ரெண்டாவதும் வச்சு எழுதணும். மைனஸ் 1, -4, 0, -3, 1, -2. இப்போ ரெண்டு சமன்பாட்டுக்கும் புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இந்த புள்ளிகளை வச்சு ரெண்டு நேர்கோடுகள் வரைய போகிறோம். இப்போ நம்ம புள்ளிகளை வச்சு கிராஃபில் நேர்கோடு வரைய போகிறோம். புள்ளிகள் அனைத்துமே 1 to 10 மட்டுமே இருக்கிறதுனால நம்ம ஒரு அலகு எடுத்தாலே ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். ஸோ அளவு திட்டத்தில் வந்து எக்ஸ் அச்சில் 1 cm ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சில் 1 cm ஈக்குவல் டு 1 அலகுன்னு சொல்லி எழுதிக்கிறோம். எழுதிட்டு எக்ஸ் அச்சில் 1, 2, 3, 4, 5 எடுக்கிறோம். ஒய் அச்சிலையும் அதே மாதிரி 1, 2, 3 1 அலகுகள் தான் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம புள்ளிகளை மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கான 3 புள்ளிகள் இந்த 3 புள்ளிகள். நான் புள்ளிகளை கிராஃபில் எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளியை மார்க் பண்ண போகிறோம். மைனஸ் 1, 8.
மைனஸ் ஒன்று, எக்ஸ் அச்சில் மைனஸ் ஒன்று, ஒய் அச்சில் ப்ளஸ் எட்டு. எக்ஸ் அச்சில் மைனஸ் ஒன்று, ஒய் அச்சில் ப்ளஸ் எட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு புள்ளி வரும், மைனஸ் ஒன்று கமா ப்ளஸ் எட்டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரோ கமா ஏழு. எக்ஸ் அச்சில் ஜீரோ, ஒய் அச்சில் ஏழு. எக்ஸ் அச்சில் ஜீரோ, எக்ஸ் அச்சில் ஜீரோ, ஒய் அச்சில் ஏழு. அப்போ இதுதான் ஜீரோ கமா ஏழு அப்படிங்கிற புள்ளி. மூன்றாவது புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று கமா ஆறு. எக்ஸ் அச்சில் ஒன்று, ஒய் அச்சில் ஆறு. எக்ஸ் அச்சிலிருந்து ஒன்று, ஒய் அச்சில் ஆறு. ஸோ ஒன்று கமா ஆறு. இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நேர்கோடு வரைஞ்சாச்சு. எக்ஸ் அச்சை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே ஆறு, ஏழு, இது எக்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் நேர்கோட்டுக்கான புள்ளிகளை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நேர்கோட்டுக்கான சமன்பாடை வந்து நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு அப்படிங்கிற சமன்பாட்டுக்கான நேர்கோடு இது. ரெண்டாவது நேர்கோட்டுக்கான புள்ளிகளை நம்ம மார்க் பண்ணலாம். மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் நான்கு. எக்ஸ் அச்சில் மைனஸ் ஒன்று, ஒய் அச்சில் மைனஸ் நான்கு. எக்ஸ் அச்சிலேருந்து மைனஸ் ஒன்று, ஒய் அச்சில் மைனஸ் நான்குனா இந்த புள்ளி வரும். மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் நான்கு. ரெண்டாவது புள்ளியை பார்த்தோம்னா ஜீரோ கமா மைனஸ் த்ரீ. ஜீரோ, எக்ஸ் அச்சில் ஜீரோ, ஒய் அச்சில் மைனஸ் மூன்று. அப்போ ஜீரோ கமா மைனஸ் மூன்றுங்கிறது இந்த இடத்துல வரும். ஒன்று கமா மைனஸ் ரெண்டு. எக்ஸ் அச்சில் ஒன்று, ஒய் அச்சில் மைனஸ் ரெண்டு. ஒன்று கமா மைனஸ் ரெண்டு. ஸோ இப்போ இந்த புள்ளிகளை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் அரை மார்க் போட்டுக்கிறோம். நேர்கோட்டுக்கான சமன்பாட்டை அதில் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சமன்பாட்டையும் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கிற புள்ளி வந்து எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. இப்போ இது என்ன புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து கமா ரெண்டு. எக்ஸ் அச்சில் ஐந்து, ஒய் அச்சில் ரெண்டு. எடுத்து எழுதிக்கலாம் சமன்பாடு. ஒன்று மற்றும் ரெண்டின் தீர்வு ஐந்து கமா ரெண்டு, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து, ஒய் ஈக்குவல் டு ரெண்டு. இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து, ஒய் ஈக்குவல் டு ரெண்டுங்கிறது தான் நம்மளுடைய தீர்வு. இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கில், ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து ரெண்டு சமன்பாடு, இரு மாறிகள் கொண்ட ஒருபடி கோவைகள் வந்து ரெண்டு கோவை கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டுக்கும் ஒய் ஈக்குவல்டுன்னு சொல்லி சமன்பாடை மாற்றி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து புள்ளிகள் கண்டுபிடிச்சி கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய் ஈக்குவல்டுன்னு சொல்லி இந்த சமன்பாடை நம்ம மாற்றணும். அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு நான்கு மைனஸ் மூன்று எக்ஸ். மூன்று எக்ஸ் வந்து அந்த சைடு போகுது. அதுக்கப்புறம் ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரெண்டு அந்த சைடு பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு வகுத்தலில் மாறுது. ஸோ நான்கு மைனஸ் மூணு எக்ஸ் ஹோல் டிவைடட் பை டூ. அதுக்கப்புறம் நான்கு பை ரெண்டு மைனஸ் மூணு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஒரன் ரெண்டே இரண்டா நான்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு சமன்பாடு. ஒய் ஈக்குவல்டுன்னு சொல்லி சமன்பாடை இந்த மாதிரி மாற்றிட்டோம். இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது சமன்பாட்டையும் அதே மாதிரி நம்ம செய்யலாம். ஒய்யை மட்டும், ஒய் டேமை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஆறு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் நைன் எக்ஸாக போகும். இது வந்து ப்ளஸ் டுவெல்லாக போகும். ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் வகுத்தல் ஆறுன்னு சொல்லி போகும். அப்போ ஆறால் ரெண்டு நம்பரையும் தனித்தனியாக வகுக்கலாம். ப்ளஸ் பன்னிரெண்டு பை ஆறுன்னு வரும். மூணு ரெண்டு. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் பை டூ ப்ளஸ் ரெண்டு. ரெண்டு சமன்பாடுமே நமக்கு ஒன்று போல தான் இருக்குது. ஸோ புள்ளிகள் அனைத்தும் ஒன்றா தான் வரும். நம்ம இருந்தாலும் புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இந்த டேபிளுக்கு வந்து ரெண்டு சமன்பாடு வச்சு நம்ம செய்யும்போது இந்த அட்டவணைக்கு மேலேயோ கீழேயோ அது பக்கத்தில் சமன்பாட்டை நம்ம எடுத்து எழுதிக்கணும்.
மைனஸ் 3/2x ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ x மதிப்புகளை நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஜீரோன்ற மதிப்பை எந்த ஒரு சமன்பாட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா பின்ன வடிவில் சமன்பாடு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு மதிப்பு வந்து இந்த பின்னத்தினுடைய பகுதி இருக்கிற நம்பரால் அடிபடக்கூடிய நம்பராக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒய்யினுடைய மதிப்பு வந்து முழு எண்ணாக வரும். ஸோ இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டினுடைய மடங்கு 2, 4, 6 அந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு ஒய்யினுடைய மதிப்பு பின்னத்தில் வராமல் முழு எண்களாக வரும். ஸோ நம்ம அதை மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு வந்து -2 + 2 சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுடைய மதிப்பு -2 இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒய்யினுடைய மதிப்பு என்னவா வருதுன்னு இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக பிரதிட போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 2 - 3/2 × -2 அப்போ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 - (-) + 2 + 3 = 5 அப்போ -2 எக்ஸ் இருக்கும்போது ஒய்யினுடைய மதிப்பு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒய்யினுடைய மதிப்பு 2 - 3/2 × 0. ஸோ இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். ஒய் மதிப்பு 2. அப்போ எக்ஸ் 0 இருக்கும்போது 2 சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு +2 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 2 - 3/2 × 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 - 3 ஸோ -1 கிடைக்கும். ஒய்யினுடைய மதிப்பு -1. ஸோ இப்போ நமக்கு இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புள்ளிகளை எடுத்து எழுத போகிறோம். -2, 5 x, y ஃபார்மெட்டில், 0, 2, 2, -1. ஸோ புள்ளிகளை நாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த சமன்பாட்டுக்கான புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி எக்ஸ் ஒய் தான். சமன்பாடு ரெண்டுமே சமமாக இருக்குது. -3/2x + 2 தான். இங்கே 2 - 3/2x இருக்குது. ரெண்டுமே சமம் தான். இப்போ அந்த மதிப்புகளை அதே மாதிரி எடுத்தோன்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நமக்கு மார்க் உண்டு. ஸோ கண்டிப்பாக எடுத்து எழுதணும். நம்ம ஒய் ஈக்குவல் டு -3/2 × -2 + 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சேம் 2 + 3 = 5. எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு -3/2 × 0 + 2. ஸோ ஒய்யுடைய மதிப்பு 2 சொல்லி கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு +2 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு -3/2 × 2 + 2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 2 - 3 - 1. ஸோ 5, 2 - 1. ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து புள்ளிகளை எடுத்து எழுதிடலாம். என்னென்ன புள்ளிகள்லாம்? x, y ஃபார்மெட்டில் -2, 5 0, 2 - -1. ஸோ 2 சமன்பாட்டுக்குமான புள்ளிகளை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 சமன்பாட்டுகளுக்கான புள்ளிகளை கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். கிராஃபில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அளவு திட்டம் எழுதணும். புள்ளிகள் அனைத்துமே 0 - 5 மட்டுமே இருக்குது. அதனால் அளவு திட்டம் வந்து நம்ம 1, 2, 3, 4 எடுத்தாலே ஈஸியாக நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சிலும் அதே மாதிரி தான். ஸோ ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் அச்சுகளை மார்க் பண்ணிட்டு x' y' மார்க் பண்ணிட்டு நம்பர் எல்லாம் நம்ம 1 அலகு வச்சு எழுதிக்கிட்டோம். 1, 2, 3, 4, 5 ஒய் அச்சுலையும் அதே மாதிரி 1, 2, 3, 4 நெகட்டிவ் சைட்லையும் அதே மாதிரி 1 அலகுகளாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ புள்ளிகளை நம்ம மார்க் பண்ணலாம். -2, 5 எக்ஸ் அச்சில் -2 ஒய் அச்சில் 5 எக்ஸ் அச்சில் -2 ஒய் அச்சில் 5 ஸோ -2, 5 புள்ளி. அதுக்கப்புறம் 2வது புள்ளி பார்த்தோன்னா 0, 2 எக்ஸ் அச்சில் 0 ஒய் அச்சில் 2 எக்ஸ் அச்சில் 0 ஒய் அச்சில் 2 ஸோ 0, 2 புள்ளி. 3வது புள்ளி 2, -1 2 எக்ஸ் அச்சில் 2 ஒய் அச்சில் -1 ஸோ 2, -1 புள்ளி இங்கே வரும். இப்போ 3 புள்ளிகளையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. புள்ளிகளை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி 2 சைடும் ஆரோ மார்க் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம அதில் எழுதிக்கணும். ஒய் ஈக்குவல் டு 2 - 3/2 x. இதுதான் ஃபஸ்ட்டு சமன்பாடு. 2வது சமன்பாட்டுக்கான புள்ளிகளை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுவும் -2, 5
மைனஸ் 2,5, 0,2 அதே புள்ளி தான், மூன்றுமே ஒரே புள்ளி தான், 2,-1. இதையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதையும் 2 ஆரோ மார்க் போட்டுக்கிறோம். அதுக்கான சமன்பாட்டையும் இதில் எடுத்து எழுதிக்கிறோம். y ஈக்குவல் டு -3/2x+2 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம ரெண்டு நேர்கோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கிற ஒரு புள்ளியை தீர்வாக எடுத்து எழுதுவோம். இங்கே நேர்கோடு எல்லா இடத்துலையுமே சந்திக்குது, அதாவது ஒரு கோட்டு மேலேயே இன்னொரு கோடும் அமைஞ்சிருக்குது. ஸோ அனைத்து புள்ளிகளும் இதுக்கு தீர்வாக அமைய முடியும். ஸோ இந்த கணக்குக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இரு நேர்கோடுகளும் ஒன்றின் மீது ஒன்று அமைந்துள்ளது, தர்ஃபோர் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நம்ம மூன்றாவது ரோம் லெட்டரில் கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். x/2 + y/4 = 1. x/2 + y/4 = 2 சொல்லி ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. சமன்பாட்டில் வந்து பின்ன வடிவில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், பகுதி ரெண்டு நம்பருக்கும் மீச்சியமாக எடுத்து y = 2 சொல்லி சமன்பாடை மாற்றிட்டு தான் நம்ம புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், 2, 4 ரெண்டு நம்பருக்கும் மீச்சியமாக என்ன, 4. ஸோ 4 மீச்சியமாவாக எடுத்தோம்னா 4 வச்சு ரெண்டு கூட 2 பெருக்கும்போது நமக்கு 4 கிடைக்கும். ஸோ அதே 2 மேலேயும் பெருக்கணும். ஸோ 2x + y அப்படியே போட்டுக்குவோம், = 1 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் இந்த 4 அந்த சைடு நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ 2x + y = 4. அப்போ y = சமன்பாட்டை மாற்றும் போது 4-2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை தான் நம்ம சமன்பாடு 1 சொல்லி வைக்க போகிறோம். இந்த சமன்பாட்டையும் செகண்ட் சமன்பாட்டையும் நம்ம அதே மாதிரி பகுதி 2 மீச்சியமாக எடுக்க போகிறோம். 2 - 4 மீச்சியமாக எடுக்கும்போது என்ன வரும், நமக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ 2 கூட 2 பெருக்கும்போது 4 கிடைக்கும். ஸோ அதே 2 மேலேயும் பெருக்கிறோம், 2x + இங்கே வந்து கீழே பகுதியில் 4 தான் இருக்குது. ஸோ y அப்படியே போட்டுக்கலாம், = 2 சொல்லியிருக்கும். இப்போ இந்த 4 அந்த சைடு பெருக்கு போகும்போது பெருக்கலில் போகும். அப்போ 2x + y = 8 சொல்லி கிடைக்கும். அப்போ y = 8-2x சொல்லி கிடைக்கும். இதுதான் சமன்பாடு 2. இப்போ இந்த 2 சமன்பாடுக்கும் நம்ம புள்ளிகளை இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். xy சொல்லி எழுதிக்கலாம். y-னுடைய x மதிப்புகளை நம்மளால் சூஸ் பண்ணணும். என்ன மதிப்பு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம், -1, +1 கூட சூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு அட்டவணையிலையுமே சமன்பாட்டினுடைய நேமை அட்டவணைக்கு மேலே எழுதணும். y = 4-2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இங்கேயும் y = 8-2x அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இப்போ எக்ஸ் மதிப்புகளை நம்ம சமன்பாட்டில் போய் பிரதிடலாம். x = -1 இருக்கும்போது y = 4-2 × -1. ஸோ -(-) +(+) ஆயிரும். ஸோ 4 + 2 = 6 சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் x = 0 மதிப்பை பிரதிடுறோம். அப்போ y = 4-2 × 0, இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ y = 4. அதுக்கப்புறம் x = 1 மதிப்பை பிரதிடுறோம். அப்போ y = 4-2 × 1. ஸோ 4-2 = 2 சொல்லி கிடைக்கும். ஸோ x - 1 இருக்கும்போது y மதிப்பு 6, x 0 இருக்கும்போது y மதிப்பு 4, x 1 இருக்கும்போது y மதிப்பு 2. இப்போ இதிலிருந்து நம்ம புள்ளிகளை எடுத்து எழுதலாம். புள்ளிகளை எழுதும்போது நம்ம எப்போதுமே xy ஃபார்மேட்டில், x, y ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ -1, 6, 0, 4, 1, 2. இப்போ நம்ம இந்த சமன்பாட்டுக்கு புள்ளிகளை எழுதுவோம். எக்ஸுக்கு என்ன மதிப்பு வேணாலும் நம்ம கொடுக்கலாம், 0, -1, +1 கொடுக்கலாம். அப்போ x = -1 இருக்கும்போது ஒய் மதிப்பு என்னவா இருக்குதுன்னு பார்க்கலாம். y = 8-2 × -1. ஸோ -(-) +(+) ஆயிரும். 8 + 2 = 10 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி x = 0 இருக்கும்போது y = 8-2 × 0, ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ y = 8. x = +1 இருக்கும்போது y = 8-2 × 1. ஸோ 8-2 = 6. ஸோ -1 இருக்கும்போது ஒய் மதிப்பு 10, x 0 இருக்கும்போது 8, x 1 இருக்கும்போது 6. இப்போ நம்ம புள்ளிகளை எடுத்து எழுதலாம். x, y ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். -1, 10,
ரெண்டாவது புள்ளி 0.8 1.6. இப்போ அனைத்து புள்ளிகளையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு நேர்கோடுகள் வரையப்போம். இப்போ நம்ம புள்ளிகளை கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். புள்ளிகளில் வந்து அனைத்து மதிப்புகளும் 0 10 இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு அலகுகளாகவே எடுத்தால் போதும். ஸோ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, அதே மாதிரி ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகுன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் மார்க் பண்ணிவிட்டு 0 ஒரு அலகுன்னு எடுத்துருக்கிறதுனால 1, 2, 3, 4 எக்ஸ் அச்சிலையும் எடுத்துருக்கிறேன், ஒய் அச்சிலையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மைனஸ் டேர்மும் குறை எண்களும் அதே மாதிரி ஒரு ஒரு அலகுகளாக வச்சு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ புள்ளிகளை ஃபஸ்ட்டு நேர்கோட்டுக்கான புள்ளிகள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி நேர்கோடாக வரைஞ்சிக்கணும். -1.6 எக்ஸ் அச்சில் -1, ஒய் அச்சில் +6. ஸோ -1.6 அப்படிங்கிற புள்ளி 0.4 எக்ஸ் அச்சில் ஒய் அச்சில் 4. ஸோ 0.4 புள்ளி இங்கே வரும். அதுக்கப்புறம் 1.2. ஸோ எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. 1.2 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. ஸோ இப்போ நம்ம 3 புள்ளிகளையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கான நேர்கோடை வரைஞ்சிடலாம். 2 சைடும் ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த நேர்கோட்டுக்கான சமன்பாட்டையும் நம்ம எடுத்து எழுதிடணும். x/2 + y/4 = 1 சமன்பாட்டுக்கான நேர்கோடு இது. ரெண்டாவது சமன்பாட்டுக்கான புள்ளிகள் இங்கே நான் எழுதி வச்சுருக்கிறேன், அதை வந்து மார்க் பண்ணலாம். -1.10 எக்ஸ் அச்சில் -1, ஒய் அச்சில் 10. அப்போ -1.10 -1.10 ஸோ -1.10 புள்ளி இது. 0.8 எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 8. ஸோ 0.8 புள்ளி. 1.6 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 6. ஸோ 1.6 புள்ளி. இப்போ இந்த புள்ளிகளை நம்ம ஜாயின் பண்ணி நேர்கோடு வரைஞ்சிடலாம். ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுட்டு நேர்கோட்டில் அதுக்கான சமன்பாட்டையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். x/2 + y/4 = 2 அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த மாதிரி நம்ம ரெண்டு நேர்கோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம அந்த ரெண்டு நேர்கோட்டுக்குமான தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ரெண்டு நேர்கோடுகளும் இணையாக போகுது, இந்த ரெண்டும் எங்கேயுமே வெட்டாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தீர்வே இல்லை. ஸோ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஆன்சரை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இரு நேர்கோடுகளும் வெட்டவில்லை, ஸோ தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். இயற்கணிதம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.